திருச்சிற்றம்பலம் தாண்டக சதுர தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் திருச்சோற்றுத்துறை பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி அப்பர் பெருமான் திருச்சோற்றுத்துறையில் குறுந்தொகை பாடுகிறார். இது 5 திருமுறை 33 பதிகம். முதல் பாடல், கொல்லை ஏற்றினர் கோள் அறவத்தினர் தில்லை சிற்றம்பலத்து உரை செல்வனார் தொல்லை ஊழியர் சோற்றுத்துறையருக்கே வல்லையாய் பணிசை மடநெஞ்சமே. பாடலுடைய பொருள், முல்லை நிலத்திற்கு உரிய தெய்வமாகிய திருமாலை தனது வாகனமாக ஏற்றவரும் கொல்லும் தன்மையை உடைய பாம்பினை தனது உடலில் அணிகலனாக அணிந்தவரும் தில்லை சிற்றம்பலத்தில் உறைபவரும் அனைத்து செல்வங்களிலும் உயர்ந்த செல்வமாகிய வீடு பேற்றினை அருள்பவரும் பல ஊழிகளை கண்டவருமாகிய சோற்றுத்துறை இறைவருக்கு வலிமை உடையவனாக நெஞ்சமே நீ பணி செய்வாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். கொல்லை ஏற்றினர் கோளரவத்தினர் தில்லை சிட்டம்பலத்து உரை செல்வனார் தொல்லை ஊழியர் சோற்றுத்துறையருக்கே வல்லையாய் பணிசை மடநெஞ்சமே. இப்போ 2 பாடல், முத்தியாக ஒருத்தவம் செய்திலை அத்தியால் அடியாருக்கு ஒன்று அளித்திலை தொத்து நின்றலர் சோற்றுத்துறையருக்கே பத்தியாய் பணிசை மடநெஞ்சமே. பாடலுடைய பொருள், நெஞ்சமே நீ இந்நாள் வரையில் பெருமானிடம் அன்பு செலுத்தாமல் வாழ்ந்ததால் முக்தி அடைவதற்கான எந்த முயற்சியும் நீ மேற்கொள்ளவில்லை. பெருமானிடத்தில் அன்பு கொண்ட அடியார்களுக்கு விருப்பத்துடன் நீ ஏதும் கொடுத்ததில்லை. பூக்கள் கொத்து கொத்தாக மிகவும் அதிகமாக மலரும் சோற்றுத்துறை தளத்தில் உறையும் பெருமானிடம் இனியாவது அன்பு செலுத்தி அவரிடம் பக்தி கொண்டு அவருக்கு பணிவிடைகள் செய்வாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். முத்தியாக ஒருத்தவம் செய்திலை அத்தியால் அடியார்க்கு ஒன்று அளித்திலை தொத்து நின்றலர் சோற்றுத்துறையருக்கே பத்தியாய் பணிசை மடநெஞ்சமே. இப்போ 3 பாடல், ஒட்டி நின்ற உடலொரு நோய்வினை கட்டி நின்ற கழிந்து அவை போயர தொட்டு நின்றும் அச்சோற்றுத்துறையருக்கே பட்டியாய் பணிசை மடநெஞ்சமே. பாடலுடைய பொருள், அறியாமையினால் மூழ்கியிருக்கும் நெஞ்சமே இந்த உயிருடன் ஒட்டி கொண்டு பிரிக்க முடியாத வண்ணம் பிணைந்திருக்கும் வினைகளும் அந்த வினைகளால் ஏற்படும் பிறவி பிணியும் உன்னை விட்டு நீங்க வேண்டுமென்று நீ விரும்பினால் அதற்குரிய வழியினை சொல்கின்றேன் கேட்பாயாக. சோற்றுத்துறையில் வீற்றிருக்கும் பெருமானது திருவடிகளை உனது மனதினால் தீண்டி நின்று அவருக்கு அடிமையாக உன்னை கருதி கொண்டு அவருக்கு பணி செய்வாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஒட்டி நின்ற உடலுறு நோய்வினை கட்டி நின்ற கழிந்து அவை போயற தொட்டு நின்றும் சோற்றுத்துறையருக்கே பட்டியாய் பணிசை மடநெஞ்சமே. இப்போ 4 பாடல், ஆதியான் அண்டவானர்க்கு அருள் நல்கு நீதியான் என்றும் நின்மலனே என்றும் சோதியான் என்றும் சோற்றுத்துறையருக்கே வாதியாய் பணிசை மடநெஞ்சமே. பாடலுடைய பொருள், அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து பொருட்களுக்கும் முதல்வனான உள்ளவன் இறைவன் மேலுலகத்தில் வாழும் தேவர்களுக்கு நீதியை வழங்கி நீதி வடிவாக இருப்பவனே என்றும் மலங்களால் பீடிக்கப்படாதவனே என்றும் சோதியானவனே என்றும் சோற்றுத்துறையில் வாழும் இறைவனின் திருநாமங்களை சொல்லியவாறும் அவனது புகழினை பேசியவாறும் நெஞ்சமே நீ இறைவனுக்கு பணி செய்வாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஆதியான் அண்டவானர்க்கு அருள் நல்கு நீதியான் என்றும் நின்மலனே என்றும் சோதியான் என்றும் சோற்றுத்துறையருக்கே வாதியாய் பணிசை மடநெஞ்சமே. இப்போ 5 பாடல், ஆட்டினாய் அடியேன் வினையாயின ஓட்டினாய் ஒரு காதில் இறங்குவேன் தோட்டினாய் என்று சோற்றுத்துறையருக்கே நீட்டினி பணிசை மடநெஞ்சமே. பாடலுடைய பொருள், இறைவனின் விருப்பப்படியே அனைத்து செயல்களும் நடக்கின்றன என்பதை அறியாமல் இருக்கும் நெஞ்சமே நம்மை பலவாறும் ஆட்டுவிப்பவன் என்றும் நமது வினைகளை ஓட்டி விரட்டும் வல்லமை படைத்தவன் என்றும் ஒரு காதினில் வெண் சங்கினால் செய்யப்பட்ட தோட்டினை அணிந்தவன் என்றும் சோற்றுத்துறை இறைவனை காலவரையறையின்றி எப்போதும் நினைந்தும் புகழ்ந்தும் அவனுக்கு பணி செய்வாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஆட்டினாய் அடியேன் வினையாயின ஓட்டினாய் ஒரு காதில் இலங்குவேன் தோட்டினாய் என்று சோற்றுத்துறையருக்கே நீட்டினி பணிசை மடநெஞ்சமே. இப்போ 6 பாடல், பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதோர் தெய்வம் உண்டோ சொலாய் தொங்கினி என்றும் சோற்றுத்துறையருக்கே தங்கினி பணிசை மடநெஞ்சமே. பாடலுடைய பொருள், பார்க்கடலிலிருந்து பொங்கி எழுந்த நஞ்சினை தான் உண்டு அமுதத்தை அடுத்தவருக்கு ஒதுக்கி வைத்தவன் சிவபெருமான். இவ்வாறு அனைவரும் விரும்பும் அமுதத்தை ஒதுக்கிவிட்டு நஞ்சினை ஏற்ற தெய்வத்தை நெஞ்சமே நீ எங்கேனும் கண்டதுண்டோ சொல்வாயாக. அத்தகைய அற்புதமான தெய்வம் சோற்றுத்துறை தலத்தில் உள்ளது. இன்று முதல் என்றும் நீ அந்த தெய்வத்தை மனமூன்றி பணி செய்து வழிபடுவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதோர் தெய்வம் உண்டோ சொலாய் தொங்கினி என்றும் சோற்றுத்துறையருக்கே தங்கினி பணிசை மட நெஞ்சமே. இப்போ 7 பாடல், ஆணி போல நீ ஆற்ற வழியை காண் ஏணி போல் இழிந்து ஏறியும் ஏங்கியும் தோணியாகிய சோற்றுத்துறையருக்கே பூணியாய் பணிசை மடநெஞ்சமே. பாடலுடைய பொருள், நெஞ்சமே நீ இரும்பு ஆணியினை போன்று எத்தனை வலிமை படைத்தவனாக இருப்பினும் உன்னால் நீ இருக்கும் இடத்திலிருந்து மீண்டு வெளியேற முடியாது. எத்தனை மனிதர்கள் ஏறி இறங்கினாலும்
ஒரே இடத்தில் இருக்கும் ஏணி போன்று எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீ இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து வெளியேறவே முடியாது. பிறப்பு இறப்பு சுழற்சியில் அகப்பட்டு அந்த சுழலின் வழியே பலமுறை ஏறி இறங்கினாலும் சுழலிலிருந்து வெளியேற முடியாமல் தவிக்கும் நீ பிறவி கடலை கடக்க உதவும் தோணியாகிய சோற்றுத்துறை இறைவன் மீது அன்பு கொண்டு அவனுக்கு நீ பணி செய்வாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஆணி போல நீ ஆற்ற வழியை காண், ஏணி போல் இழிந்து ஏறியும் ஏங்கியும் தோணியாகிய சோற்றுத்துறையருக்கே பூணியாய் பணி செய் மட நெஞ்சமே. இப்போ எட்டாவது பாடல். பெற்றம் ஏரில் என் பேய் படையாகில் என் குற்றில் ஆடரவே பூணில் என் சுற்றி நீ என்றும் சோற்றுத்துறையருக்கே பற்றி நீ பணி செய் மட நெஞ்சமே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் எருதினை வாகனமாக கொண்டிருந்தால் என்ன, அவரை சூழ்ந்திருக்கும் படைகள் பேய்களாக இருந்தால் என்ன, புற்றில் வாழ்வதும் படமெடுத்து ஆடுவதும் ஆகிய பாம்பினை தனது உடலில் அணிகலனாக அவர் பூண்டிருந்தால் என்ன, இந்த தோற்றங்களை கண்டு நீ அவரை இழிவாக எண்ணாமல் சோற்றுத்துறை இறைவனை நீ வலம் வந்து அவரை வணங்கி அவரது திருப்பாதங்களை கெட்டியாக பற்றி கொண்டு நீ அவருக்கு பணி செய்வாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பெற்றம் ஏரில் என் பேய் படையாகில் என் புற்றில் ஆடரவே பூணில் என் சுற்றி நீ என்றும் சோற்றுத்துறையருக்கே பற்றி நீ பணி செய் மட நெஞ்சமே. இப்போ ஒன்பதாவது பாடல். அல்லியான் அரவு ஐந்தலை நாகனை பள்ளியான் அறியாத பரிசு எல்லாம் சொல்லினி என்றும் சோற்றுத்துறையருக்கே புள்ளினி பணி செய் மட நெஞ்சமே. பாடலுடைய பொருள், தாமரை மலரை தனது இருப்பிடமாக கொண்ட பிரமனும் ஐந்தலை நாகத்தினை தனது தலையணையாகவும் படுக்கையாகவும் கொண்டுள்ள திருமாலும் அறிய முடியாத தன்மையுடைய பெருமானின் பெருமைகளை என்றும் பேசியவாறு சோற்றுத்துறை இறைவனிடம் உள்ளது மனதினை பொருத்தி நெஞ்சமே நீ பணி செய்வாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். அல்லியான் அறவு ஐந்தலை நாகனை பள்ளியான் அறியாத பரிசு எல்லாம் சொல்லினி என்றும் சோற்றுத்துறையருக்கே புள்ளினி பணி செய் மட நெஞ்சமே. இப்போ பத்தாவது பாடல். மிண்டரோடு விரவியும் வீரிலா குண்டர் தம்மை கழிந்து உய்ய போந்து நீ தொண்டு செய்து என்றும் சோற்றுத்துறையருக்கே உண்டு நீ பணி செய் மட நெஞ்சமே. பாடலுடைய பொருள், வலிமையான உடலுடன் பெருமை ஏதும் இன்றி குண்டர்களான சமணர்களுடன் கலந்து வாழ்ந்து வந்த அடியேன், அறியாமையில் மூழ்கி இருந்த அடியேன் சிவபெருமானை வந்து அடைந்ததால் வாழ்க்கையில் உய்வினை அடைந்தேன். நெஞ்சமே நீ இதனை உணர்ந்து என்னாலும் சோற்றுத்துறை இறைவனுக்கு தொண்டு செய்து இருப்பாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். மிண்டரோடு விரவியும் வீரிலா குண்டர் தம்மை கழிந்து உய்ய போந்து நீ தொண்டு செய்து என்றும் சோற்றுத்துறையருக்கே உண்டு நீ பணி செய் மன நெஞ்சமே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம். வாழ்ந்த வன்வழி வாழறக்கன் தன்னை ஆழ்ந்து போய் அலர விரல் ஊண்டினான் சூழ்ந்த பாரிடம் சோற்றுத்துறையருக்கே தாழ்ந்து நீ பணி செய் மட நெஞ்சமே. பாடலுடைய பொருள், தனக்கிருந்த அளவு கடந்த வலிமை காரணமாக உலகம் அனைத்தும் புகழ வாழ்ந்த அரக்கன் ராவணன் கைலாயமலையின் கீழே ஆழ்ந்து இருக்குண்டு தாங்க முடியாமல் அலரும் வண்ணம் தனது கால் பெருவிரலை கைலைமலை மீது அழுத்தியவன் சிவபெருமான். எப்போதும் பூதப்படைகளால் சூழப்பட்டு காணப்படும் சோற்றுத்துறை இறைவனை நெஞ்சமே நீ தலை தாழ்த்தி வணங்கி பணி செய்வாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். வாழ்ந்த வன்வழி வாழறக்கன் தனை ஆழ்ந்து போய் அலர விரல் ஊண்டினான் சூழ்ந்த பாரிடம் சோற்றுத்துறையருக்கே தாழ்ந்து நீ பணி செய் மட நெஞ்சமே. இன்றைக்கி அப்பர் பெருமான் அருளிய திருச்சோற்றுத்துறை திருக்குறுந்தொகை பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.